வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் தமிழ் தொழில் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு தொழில் வந்து ஈஸியான தொழிலுங்க. இப்போ எல்லா இடங்கள்லையும் இந்த இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கேரி பேக்குங்க, நான் ஓவன் கேரி பேக்கு, இது எல்லா இடத்துலையுமே இப்போ கொடுக்குறாங்க, நீங்களும் பார்த்துருக்கலாம். இந்த திருமணங்களுக்கு போனீங்கன்னா தாம்பூல பையாக கொடுப்பாங்க, கடைகளுக்கு பொருட்களை போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பைகளை மொத்தமாக தயார் பண்ணுற நிறுவனத்திட்டேருந்து மொத்தமாக வாங்கிக்கணுங்க. வாங்கி இந்த கடைக்காரர்கள் கேட்கக்கூடிய டிசைனை பிரிண்ட் பண்ணி தரது தாங்க. அதுதான் இப்போ ஒரு தொழிலாக செஞ்சு வருமானம் பார்க்குறது எப்படின்னு சொல்ல போகிறோம். இந்தமாரி பை இருக்குங்க, இது வந்து டி கட்டு, இதிலே வந்து பார்த்திங்கன்னா பனியன் கட்டுன்னுவாங்க, யூ கட்டுன்னுவாங்க. இந்தமாரி பைகள் மொத்தமாக கிடைக்குதுங்க, சைஸுக்கு தகுந்தமாரி கிடைக்குதுங்க. கடைக்காரர்கள் எல்லா கடைக்காரர், துணி கடைக்காரர்கள்லேருந்து செல்ஃபோன் விற்கிற கடைக்காரர்கள்லேருந்து எல்லா கடைக்காரர்களும் அவங்க பேரை போட்டு இந்தமாரி கொடுக்கறதுக்கு தான் விரும்புகிறாங்க. ஏன்னா அது ஒரு விளம்பரம். இப்போ பார்த்திங்கன்னா இனிப்பு கடைகள்லேருந்து மளிகை கடைகள்லேருந்து எல்லா கடைகளுக்கும் இந்த கேரி பேக்கில் அவங்க பேர், ஹோட்டலுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பேரை போட்டு தரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதை நீங்கள் கேன்வாஸ் பண்ணி அந்த விளம்பரங்களை பைகளில் பிரிண்ட் பண்ணி தரணுங்க. அதுக்கு ஒரு இயந்திரம் வந்து போச்சு. அந்த இயந்திரம் ஒரு மணி நேரத்துக்கு 1000 பைகள் வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாங்க. டபுள் கலர், ஒரே நேரத்தில் டபுள் கலர் மற்றும் சிங்கிள் கலர், 3 கலர் என்ற வகையில் இயந்திரத்தை தயார் பண்ணாங்க. அது விலைக்கு தகுந்த மாரிங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரே நேரத்தில் 2 கலரில் அனுப்புது. இந்தமாரி பை தயார் பண்ண பைகளை ஒரு சில வச்சிங்கன்னா அது பிரிண்ட் ஆகி அந்த சைடு வந்துடுங்க. இதுக்கான ஃப்ளெக்ஸோகிராஃபிக் பிரிண்டிங்னுவாங்க, அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி தருவாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் அதுக்கான பிளேட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த டிசைன்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க பிளேட்டு பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் இதில் ஃபிட் பண்ணிக்கணுங்க, அவ்வளோதாங்க. அதுக்கெல்லாம் டிசைனிங் சார்ஜஸ், இந்த ஃப்ளெக்ஸோ இது செய்யக்கூடிய சார்ஜஸ் எல்லாம் நீங்கள் கஸ்டமர்கிட்ட கனெக்ட் பண்ணி வாங்கிக்கணுங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு மணி நேரத்துக்கு 1000 பை. ஸோ குறைந்தது ஒரு 10 மணி நேரம் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், 10000 பை இதில் தயார் பண்ணலாங்க. எல்லா செலவுகளும் போக உங்களுக்கு ஒரு பைக்கு 50 காசு கிடைக்குங்க நிகர லாபம். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 5000 ரூபா கிடைக்குது. ஸோ நீங்கள் 10000 பைக்கு ஜாப் ஒர்க் எடுக்கணுங்க எல்லா கடைகள்னு. இந்தமாரி தான் பிரிண்ட் ஆகி வந்துடும், டபுள் கலராக வந்துடும் உங்களுக்கு. இதில் சிங்கிள் கலர் இருக்குது, டபுள் கலர் இருக்குது, 3 கலர் இருக்குது. இந்த மிஷின் ஏறக்குறைய 2.5 லட்சம் ரூபாய்க்கிட்ட வருங்க. சிங்கிள் கலர்னால் அது 1.5 லட்சம் ரூபா வருங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ அதுக்கு தகுந்தமாரி இது ஏறிடும். இதிலே வந்து திக்கான அந்த பிளாஸ்டிக் கவர் பண்ணுறதுக்கு கேரி பேக், தடை செய்யாத கேரி பேக் இருக்குது பாருங்கள், அதுலேயும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி தரலாங்க. அதை உற்பத்தி பண்ணுறவங்கள்ட்ட தான் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஒன்லி ஜாப் ஒர்க் பண்ணி தரீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஆண்டர்சன் ஸ்ட்ரீட், மலைய பெருமாள் தெரு, பந்தர் தெரு, இந்தமாரி இடங்களில் வந்து நீங்கள் கேன்வாஸ் பண்ணலாம். அதேமாரி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகள்லையும் நீங்கள் கேன்வாஸ் பண்ணலாம். ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க. ஒவ்வொரு தையல் கடைகள்லையும் அவங்க தச்ச ட்ரெஸ்ஸுகளை போட்டு தரத்துக்கு இந்தமாரி பைகளில் தான் அவங்க பேரை, கடையோட பேரை முகவரியை அச்சடிக்க சொல்லுவாங்க. துணி கடைகள்லேருந்து எல்லா கடைகளுக்கும் இது அவசியமானது. ஸோ நல்ல ஒரு வாய்ப்புள்ள தொழில். மாதம் முழுவதும் ஒரு நாளைக்கு நீங்கள் 10000 போது கனெக்ட் பண்ணிங்க, மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு 3 லட்சம் பைக்கு நீங்கள் ஆர்டர் எடுத்து கொடுத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா உறுதியாக கிடைக்கும். படிப்படியாக தான் அந்த நிலையை அடைய முடியுங்க, எடுத்த உடனே அடைய முடியாது. உங்கள் திறமை நீங்கள் எப்படி கடைகளில் கேன்வாசிங் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தெல்லாம் இருக்குங்க. ஸோ ஒரு பைக்கு 50 காசு, எல்லா செலவுகளும் போக கிடைக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2000 பை 3000 பை அப்படியே படிப்படியாக தான் டெவலப் ஆகும். மாடல்களில் நீங்கள் சாம்பிள்ஸாக வச்சுக்கணும், சைஸு முதற்கொண்டு எல்லாமே பேசிக்கணும். இந்த மொத்தமாக பை தயார் பண்ணுற கம்பெனிகளோட லிங்க்கு கீழே தந்துடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் எங்கே கிடைக்கின்ற முகவரியும் வீடியோ கீழே தந்துடுறேங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி கடைகளோட பேர்களை பிரிண்ட் பண்ணி தர்றது தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பரவலாக நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஃபுல்லாகவே வேலை செஞ்சாலே போதுமானதுங்க. நீங்கள் வருடம் முழுவதும் வருமானத்தை பார்க்கலாம், சீசன் நேரங்களில் நல்லா வருமானத்தை 2 மடங்கு பார்க்கலாம். இந்த செல்ஃபோன் கம்பெனிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி பைகளில் தான் அவங்க போட்டு தராங்க. அதேமாதிரி கிஃப்ட் பாக்ஸ் தரவங்க, ஸ்வீட்டு கடைங்க, ஹோட்டலுங்க, எல்லா இடங்களையும் இந்த பைக்கள் தயார் பண்ணுறாங்க. ஸோ பயன்படுத்துகிறாங்க, அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆர்டர் கிடைக்கும். முயற்சி செய்கிறவங்க மட்டும்தான் இதில் வெற்றி பெற முடியும்.
தொடர்ந்து நமது சேனலை பாருங்கள். இது போன்ற நிறைய தொழில் வாய்ப்புகளை பற்றி போகிறேன். நன்றி, வணக்கம்.